கர்த்தருடைய விலையேறப்பெற்ற பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை கூறுகிறேன். இந்த நாளின் தியானத்துல வேடனுடைய கண்ணிக்கும் அவன் மறைவாய் வைத்திருக்கக்கூடிய சுருக்குக்கும் நாம் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். அந்த வலையிலே சிக்கிக்கொள்ளாதபடிக்கு நாம் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும் என்ற ஒரு தலைப்புல நாம் இன்றைக்கு கர்த்தருடைய வசனத்தை தியானிக்க போகிறோம். நீங்க விலங்குகளை வேட்டையாடக்கூடிய அந்த வேடனை பார்த்தீங்கன்னா, அவன் பொதுவாகவே அவன் கண்ணிகளை வைத்து சுருக்கு கயிறுகளை வைத்து தான் அவன் குருவிகளையோ பறவைகளையோ அல்லது மற்ற விலங்குகளையோ பிடிக்கக்கூடியவனாக இருப்பான். மாத்திரமல்ல, இந்த வேடன் நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பான் எந்த பறவைக்கு எது ரொம்ப நல்லா பிடிக்கும், எது மேலே அது ரொம்ப ஆசைப்படும், எதை பார்த்தா அது அந்த கண்ணியில் வந்து இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பறவைகளுக்கு எது வேணும், எது பிடிக்கும், எது மேலே அது இச்சையாக இருக்குன்னு சொல்லி இவன் நன்கு உணர்ந்தவனா என்ன பண்ணுவான்னா, ஒருவேளை ஒரு பறவைகளை பிடிக்கணும்னு சொன்னால் அந்த பறவைகளுக்கு வேண்டிய அந்த பறவைகள் எளிமையாய் கவரக்கூடிய அந்த பயிர் வகைகளையும் அந்த தானிய வகைகளையும் அந்த இறைச்சியும் என்ன பண்ணுவான்னா அந்த இடத்துல தூவிட்டு அவன் காத்துட்ருப்பான். இந்த பறவைகளும் பாவம் அந்த இறைச்சியை பார்த்த உடனே தனக்கு வேண்டிய அந்த ஆகாரத்தை, அது விரும்பின ஆகாரத்தை பார்த்த உடனே அது பார்த்தீங்கன்னா பாவம் அங்கே அடியில் கண்ணி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறியாமல் உணராமல் அது வேகமாக வந்து அந்த தனக்குண்டான அந்த இறையை எடுக்க அது முயற்சிக்கும் பொழுது தன்னுடைய கால்கள் வந்து அந்த கண்ணியிலே சிக்கி கொண்டு பாவம் அதுவும் பரிதாபமாக அந்த வேடனுடைய கையிலே அகப்பட்டு மரித்து போகக்கூடியதாக இருக்கும். பாருங்க, இதே போல தான் இன்றைக்கும் அநேக ஜனங்கள் வேடன் வைத்திருக்கிற அந்த கண்ணியை அறியாதவர்களாய் உணராதவர்களாய் இவர்கள் போய் அந்த கண்ணியிலே மாட்டிக்கொண்டு அந்த சுருக்கு கயிறிலே தப்பிக்க வழி இல்லாமல் இந்த வேடனாகிய பிசாசினுடைய கையிலே கண்ணியிலே இவர்கள் மாட்டிக்கொண்டு அந்த சுருக்கு கயிறு என்று தப்பித்து கொள்ள வழி இல்லாமல் அவனுடைய கைக்கு இரையாக கூடியவர்களாக இருக்கிறார்கள். பாருங்க, இந்த பிசாசுக்கு நல்லா தெரியும் யாரு எதுல வீக்னஸா இருக்கிறாங்க, எதை காமிச்சா இவன் விழுந்துருவான், எந்த பொருளை காமிச்சா இவன் மயங்கிடுவான், எந்த இச்சையான காரியத்தை காமிச்சா இவன் விழுந்துருவான்னு சொல்லிட்டு இந்த பிசாசு ஒவ்வொரு மனிதனை குறித்தும் இவன் நன்கு அறிந்திருக்கிறபடினால இவன் பாருங்க அவங்கவுங்களுக்கு வேண்டிய அந்த ஆசை இச்சைகளை காண்பித்து காண்பித்து அப்படியாக அந்த ஒவ்வொரு ஜனங்களையும் தன் பக்கமாக இழுத்து கொள்ளக்கூடியவனாய் அந்த வலையிலே சிக்க வைத்து அவர்களுக்கு சுருக்கு கயிறை ஆயத்தம் பண்ணக்கூடியவனாக இருக்கிறான். நீங்கள் யோபுவின் புத்தகம் 18 அதிகாரம் அதனுடைய 10 வசனத்தை வாசிப்பீர்களே, ஆனால் அவனுக்காக சுருக்கு தரையிலும் அவனுக்காக கண்ணி வழியிலும் வைக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, இந்த பிசாசினுடைய திட்டமே எப்படியாகிலும் துன்மார்க்கமாய் இந்த ஜனங்களை நடக்க வைத்து அவர்களுடைய உணர்வை கெடுத்து அவர்களை உணர்வில்லாதவர்களாக மாற்றி பாவத்திற்கு அடிமைகளாக்கி அவன் விரித்திருக்கிற அந்த வலையிலே சிக்க வைத்து கடைசியில் அவர்களை சூறையாடக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொல்லி இந்த வேத பகுதி நமக்கு எடுத்து சொல்லக்கூடியதாக இருக்கிறது. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, இன்றைக்கும் இந்த பிசாசு என்பவன் எவனை விழுங்கலாமோ எவனை சிக்க வைக்கலாமோ தன்னுடைய கன்னி வலையிலே என்று சொல்லி கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி அலைந்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி வேத பகுதிகள் சொல்லுகிறபடி நாமும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக எந்த விதத்திலும் இந்த பிசாசு காண்பிக்கிற அந்த இச்சை வலைகளிலே விழுந்து விடாதபடிக்கு நம்முடைய வீக்னஸில் நாம் அவனுக்கு மாட்டிக்கொள்ளாதபடிக்கு நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்து நம்முடைய பலவீனங்களை ஆண்டவரிடத்தில் தெரிவித்து நாம் அவைகளை விட்டு விலகுவோம். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லா காரியங்கள் நின்று நாம் வழிவிட்டு விலகுவோம். தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொள்வோம். கர்த்தருடைய சத்தியத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை திருத்தி கொள்வோம். கர்த்தருக்கு பயந்து இரவும் பகலும் அவருடைய வசனத்தை தியானித்து நாம் கர்த்தருடைய ஆவியானவரோடு இசைந்து ஜெபிக்கும் பொழுது, ஆவியிலே அனலாய் இருக்கும் பொழுது கர்த்தர் இந்த வேடனுடைய கண்ணியில் நின்று நம்மை காப்பாற்றி இந்த சத்துருவினுடைய அந்த சுருக்கு கையில் நின்று நம்மை விடுவிக்கக்கூடியவராக இருப்பார். எனவே கர்த்தரிடத்தில் அதிகமாக கிட்டி சேருங்கள். கர்த்தருடைய ஆவியானவரோடு அதிகமாக உங்கள் ஐக்கியத்தை வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தேவன் உங்களை விடுவித்து உங்களை பாதுகாத்து தன்னுடைய கிருபை நிமித்தமாக அந்த வேடனுடைய கண்ணியில் நின்று காப்பாற்றுவார், உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த பிசாசினுடைய கண்ணியில் நின்று கர்த்தர் உங்களை காப்பாற்றி உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. God bless you. Amen.